ராஜலட்சுமி நிறைய கோயில்ல நிறைய சாமி முன்னாடி பாடி இருக்கீங்க இந்த சாமி பாடி இருக்கீங்க அது ஒரு மிகப்பெரிய ஹிட் எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு ஹிட் அடிக்கும்னு இல்ல நிறைய கோயில்ல நிறைய சாமிக்கு பாடுனாலே இல்லோ எனக்கு இப்படி ஒரு சாமி பாட்டு அட 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 அடடா கிட்டறியா அதாவது நம்ம வந்து படங்கள்ல எல்லாம் வந்து பாத்துறோம் ஹீரோ வந்து ஒரே பாட்டுல வந்து ஓஹோன்னு வருவாரு இங்க ஆரம்பிச்சு அங்க போய்டுவாங்க பங்களா என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி முதல் பாடலே இவ்வளோ பெரிய ஹிட் உங்களுக்கு சோலோ சாங் இது வந்து யாருக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த தருணத்துல வந்து டெடிகேட் பண்றீங்க இந்த சக்சஸ் பிகாஸ் வந்து பாண்டே இந்த பாடல் வந்து ஹிட் சூப்பர் ஹிட் ஸோ சொல்லுங்க இந்த சக்சஸ் டெடிகேட் பண்ணா நான் டிஎஸ்பி சார் இந்த ஏன்னா ஒரு மக்களிசை பாடகி வந்து மக்கள் தொடர்ந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கு மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் எங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக சொல்கிறாங்க சொன்னால் அது மாதிரி பாட தெரியாது இருந்தாலும் எங்களுக்கு எப்படி தெரியுதோ அது மாதிரி பாடினா போதும்னு சொல்லி முதல் பாடல் அது ஒரு சோலோ சாங் இவ்வளோ பெரிய படத்தில் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து டிஎஸ்பி சார் தான் அவங்களுக்கு தான் முதல்ல பெரிய நன்றி சொல்லணும் ஒரு பெரிய கைத்தட்டல் டேலண்ட் அப்படிங்கிற என்னதான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல இன்ஸ்பிரேஷன் இருந்தாலும் நம்ம தூக்கி விட வந்து ஒரு ஆள் இருந்தாலும் எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லா ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அந்த டேலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் இவ்வளோ பெரிய சக்சஸ் வந்து கிடைக்கும் அந்த டேலண்ட்டாக ஒரு பெரிய கைத்தட்டல் ராஜலட்சுமி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம வந்து நல்ல டேலண்ட்டை இன்றைக்குமே கைவிட்டதே கிடையாது எல்லா டேலண்ட்டையுமே நம்ம தூக்கி தான் விட்டுருக்குறோம் அப்படி இருக்கும்போது ரசிகர்களான நீங்கள் அதாவது இன்னைக்கு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவில் எல்லா பக்கமும் இந்த சாமி பாட்டு ஓடுது அப்படின்னா அதுக்கு அவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு கை இருந்தால் தான் அந்த ஓசை வருவாங்க ஸோ அந்த மாதிரி அதுக்கு இன்னொரு கையை அவங்க இருக்கிறாங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி அண்ட் செந்தில் நீங்கள் சொல்லுங்க ராஜலட்சுமி உங்களை எப்போவுமே ரெக்கார்டிங்கில் கூட ரெண்டு பேரும் ஜோடியாக தான் பார்த்துருக்குறோம் ஒரு சோலோ பாட்டு பாடி இங்கே ஹிட் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் உங்களை காட்டில் வேறு யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது எப்படி இருக்கு இந்த ஒரு மேடையில் ராஜலட்சுமி கூட அது டிஎஸ்பி சார் ஐகான் சார் எல்லாரும் இருக்கிறாங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடி சார் அல்லது சார் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் டைரக்டர் சார் சுமார் சாருக்கும் பெரிய நன்றி இது இவ்வளோ அழகாக இந்த பாட்டு வந்து கேட்கும்போது ஒரு டப்பிங் சாங் மாதிரி ஃபீல் ஆகல ஒரு தமிழ் பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு அதுக்கு விவேகா சகோதரமும் முக்கிய காரணம் ரொம்ப நன்றி சார் நீங்கள் எல்லாரும் வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து எனக்கு முத நான் போய் படம் பார்த்தப்ப நாங்கள் வந்து மேலே உட்காந்துருந்தோம் அது யாருக்கும் தெரியாது அந்த பாட்டு போடும்போது கீழே அப்படியே பயங்கரமாக வந்து எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க தியேட்டரில் எவ்வளோ பெரிய ஒரு ஐகான் ஸ்டார் அவங்க ஸ்க்ரீனில் வந்து நம்ம வாய்ஸ் கேட்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பொக்கையை மட்டும் பார்த்தாலே இன்னும் ஒரு சின்ன கிஃப்ட் வேணும் எனக்கு நான் எங்கே ஊர் பக்கம் போனாலும் நீ வந்து சாமி பாட்டு பாடியிருக்கே அல்லாஜின் சார் பார்த்துருக்கேன் நீ அவன் பாட்டை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க எனக்கு வந்து சார் கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் அதாவது டெஃபினெட்லி அது வந்து கண்டிப்பாக நடக்காது இல்லை இவர் ராஜலட்சுமி அதாவது உங்க வீட்டுல மட்டும் கிடையாது எங்க வீட்லயே நீயே இவ்வளவு ப்ரோக்ராம்லாம் ஹோஸ்ட் பண்ணி இருக்கிற ஏறி இருக்கிற அவரு கூட ஒரு போட்டோ எடுத்துக்கேன் இன்னையும் கேட்டாலே எனக்கும் போட்டோ குடும்பத்தோட வந்திருக்காரு பரத் வாமா வா இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லா வந்து எஸ்ஏ பாத்துக்கு ஒரே விஷயம் வச்சுக்க எப்படியாவது போட்டோ வாங்கி கொடுத்துருவேன் இந்த வருஷம் ஃபுல்லா என்ன பத்திரமா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு படத்தை வந்து வடிவில் என்ன சொல்லுவார்ல ஒரே ஒரு போட்டு அது அந்த போட்டோ ஒண்ணுதான் வீட்டுக்கு கேட்டா நிக்குது அப்படின்ற மாதிரி அல்லு சார் கூட ஒரு போட்டோ எடுத்தேன்னா 2022 எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அதை போறதுக்கு முன்னாடி நான் எடுத்துறேன் அதை இந்த ராஜலட்சுமி மூலமா நானும் சொல்லிக்கிறேன் ஆனா என்ன மாற்றம் இருக்கோ இல்லையோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஹஸ்பண்ட் சைலண்டா இருந்துதான் ஆகணும் வேற வழி கேள்வியை கேட்டு காமன் நேரம் ஆச்சு மனுஷன் பதில் சொல்லவே மாட்டேன் தொடக்க உடனே அந்த மாதிரி சார் பேசி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது ஆமா ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த அந்த பாட்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாகவும் இந்த பாட்டு இப்போ மாறி இருக்கு சாமி பாட்டு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய டிஎஸ்பி சாருக்கும் சரி அல்லுவர்ஜின் சாருக்கும் சுகுமார் சாருக்கும் அதே போல் இது அழகாக அந்த தமிழில் அதை எழுதி கொடுத்த நம்மளுடைய விவேகா சாருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி இதை இவ்வளோ தூரம் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குறிப்பாக குழந்தைங்களாம் நிறைய பேர் அதை போட்டு ஆடிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி அதுவும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் டோட்டல் எல்லா பக்கத்துலேருந்து எங்களுக்கு வாழ்த்து வரும்பொழுது அந்த என்ன எப்படி அதை வார்த்தையாக சொல்கிறது இல்லை அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ அண்ட் வந்து ஒரு ரியல் கப்பில் வந்து ஜோடியாக மேடை ஏற்றிருக்கோம் கண்டிப்பாக வீட்டில் இந்த பாட்டை போட்டு கண்ணா அப்படின்னா ரெண்டு பேரும் ஆடிட்டீங்க அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது அது பார்த்தா அது ரொம்ப தவறான செயல் ஆகிடும் ஆனால் இங்கே நீங்கள் ஆடும்போது நாங்கள் பார்க்கலாம் பாட்டு போடுவோம் ஆடுறீங்க ரெண்டு பேரும் ஜோடியாக நம்ம நம்ம சைடு எப்படி இருக்கு
இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு வந்தேன் ஒரு ஸ்டெப் தெரியும் ஒரே ஒரு ஸ்டெப் தெரியும் பாட்டு போறோம் எப்படி எங்க பாட்டுல இருக்கிறது ஒரு ஸ்டெப் தாங்க அதை வச்சாங்க பாட்டே ஓடி இருக்கு நீங்க எங்க கவலைப்படுறீங்க ரெடி பாட்டு போடலாமா இந்த பிராக்டிஸ்ல ஹெவியா இருக்கே இல்ல சொல்லி குடுத்து இதே சொல்லி குடுறாங்க போல இருக்கு இல்ல விவேக் சார் மாதிரி ஜப்பு ஜிப்பு ஜிப் அப்படினு போய் கால் ரெண்டையும் தூக்கிடுறாங்க மதன் கார்த்தி சார் ரொம்ப 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 நன்றி இதுனா படம் இல்ல நல்லா இருந்தா அது அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டாரு அதுக்கு மதன் கார்த்தி அவருக்கும் அதுக்கப்புறம் யாராவது மறந்துட்டா மறந்துங்க எதுனா தமிழ்ல பேசுறேன் லேட்டும் ஆயிடுச்சு இத்தனை பேர் கத்துறீங்க இது நடுவில் பேசுறதுனால ரொம்ப கஷ்டம் தப்பா பேசுறது தெரியும் ஆனாலும் தமிழ் தான் பேசுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரசிச்சிங்க அதுக்கப்புறமா மெயின் என் ப்ரொடியூசர் மைத்ரி அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அதுக்கப்புறமா இந்த படம் தமிழ்ல ரிலீஸ் பண்றது இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட் படமா ரிலீஸ் பண்ற லைக் பிக்சர்ஸ் எல்லாருக்குமே அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அஞ்சு லட்சம் பிக்சர்ஸ் திருப்பதி பிரசாத் சாருக்கு ரொம்ப நன்றி அவர் சொல்லிட்டு இருந்தார் தம்பி தம்பி தமிழ்ல ஒரு படம் பண்ணோம் அது எப்படியாவது நான் தான் ஃபர்ஸ்ட் படமா இருக்கேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் நிஜமா நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த நேரத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ பிரசாத் சார் அதுக்கப்புறமா இந்த படம் தமிழ்ல பாப்புலர் ஆச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என் ஃப்ரெண்டு தேவிசி பிரசாத் தான் கொடுக்க போறான் என்னை எப்படியாவது தமிழ் படம் பண்ணோம் என்னை எப்படியாவது தமிழ் சினிமாவில் எடுத்துட்டு வரணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அதுக்கு மேல பெரியாச்சு தேவிக்கு இருந்தது அதுதான் இப்படி நீங்க வந்தேன் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த படம் பத்தி பேசுறது ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த சாங் அந்த சாமி சாமி சாங் சாமியா பிடிச்சிருக்கு நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு அமிச்சாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஊவாட்டாங்க ஊ சொல்றியா அம்மாமா எத்தனை மீன்ஸ் பார்த்தேன்னா நான் தெலுங்கு மீன்ஸால தமிழ் மீன்ஸ் தான் நிறைய பார்த்தேன் பட் தமிழ்ல தப்பு பண்ணாலும் தமிழ்ல பண்ண அழகா இருக்கும் தேங்க்யூ ரொம்ப 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 நன்றி இவ்வளோ நேரம் எல்லாம் இவ்வளோ நேரம் இருக்குது இந்த இந்த சாங்ஸ் இவ்வளோ அழகா பண்ணுங்க தேங்க்ஸு என் ஆர்மி இந்த ஃபங்க்ஷனுக்கு தமிழ் ஆடியன்ஸில் எடுத்துகிட்டு வர மீடியா மீடியாவில் ஆகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ் ஆடியன்ஸு லாஸ்ட்டு தேங்க்யூ ரொம்ப 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 நன்றி